வாவ் அமேசிங் கிரேட் என்ன நம்ம தலை படுத்துட்டே வர்றது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ்லே வர்றாருன்னு பார்க்குறீங்களா? அவர் எப்பவுமே முன்னாடியும் ஓட்டுவார், சைக்கிளை பின்னாடியும் ஓட்டுவார். அவர் எந்த மாடலில் கொடுத்தாலும் அவர் ஓட்டி காமிச்சிருவார். அது அவரோட ஸ்டைலு, வித்தியாசமான மாடல் ஃபேஷனே அதுதான். இப்போ ஒரு சுற்று சுற்றி இப்போ அவர் ஸ்டார்ட் ஆகிட்டார். இப்போ அவரை நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டார். இப்போ அவர் சாட்சி நிறுத்தி மேலே நல்லா வேறு லெவலில் எட்டி குதிச்சிட்டார். இப்போ அவர் சைக்கிள் பெடலில் காலை வச்சு இப்போ ஏறி நிற்கிறாரு. இப்போ ஓட்ட அவர் தயார் நிலையில் இருக்கார். இப்போ ஒரு ரவுண்டு போக போகிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு. இங்கே தான் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்காத விதைய புதுசாக பார்க்க போகிறீங்க. பாருங்கள், கம்பி மேலே கால், சீட்டு மேலே கால் வச்சு வேறு லெவலில் இது பண்ண போகிறாரு. இப்போ நேராக வராரு. மறுபடியும் அவரோட வித்தையிலேயே ஒரு புது ஸ்டைலை அவர் கொண்டு வந்துட்டு காட்டிக்கிறாரு நம்மளுக்கெல்லாம். அவர் பண்ணுற ஒவ்வொரு வித்தையும் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில், ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் தான் இதே மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சைக்கிள் மேலே ஏறிட்டார். இப்போ தான் அவரோட ஃபீடவே உங்கள்கிட்ட காமிக்க போகிறாரு. இப்போது வேகமாக உங்களுக்கான வீடியோ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வேறு லெவல் வீடியோ. ரெடி, ஒன், டூ, த்ரீ, ஸ்டார்ட். எடுத்தோடனே காலை கட்டுதுன்னு பார்க்குறீங்க. ரொம்பவுமே வித்தியாச முறையில் மேலே காலை வச்சு கீழே கையில் காலை வச்சு ஸ்டைலாக சைக்கிளை வளைச்சி ஓட்டுறாரு இல்லைங்க, ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒவ்வொன்றா பாருங்கள் எப்படி வித்தியாசமாக வித்தியாசமாக. இந்த வீடியோவை பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இருக்கிற சாகசங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோவை இங்கே சைனீஸ் மூவியில் வர மாதிரியே ஓடிட்டு வர்றாருன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், நம்ம தலைவரை வீலிங் பண்ணுற மாதிரியே பின்னாடி சீட்டு இல்லாமையே நம்ம தலைவர் உட்காந்து ஓட்டுற மாதிரியே வீடியோ வேறு லெவலில் இருக்கு இல்லைங்க. இந்த மாதிரி சாகசத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆரம்பிக்கிறீங்க, நம்ம தலை டிஸ்க் அடிக்க போகிறாரு பாருங்கள். ஐயோ, நம்ம டிஸ்கு அடிக்க போகிறோம்னு சொன்னதுலேயே ஆள் இப்போது மைக்கேல் ஜாக்சனோட வித்தையே பண்ணி காட்டிட்டாரு. இப்போ பாருங்க, மாதம் வேற வரப்போகிறாரு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மேலே சீட்டு மேலே தூக்கி வச்சிட்டாரு. இப்போ ஒரு ரெண்டு காலையும் மேலே வச்சு அப்படியே கீழே பார்த்துட்டு குனிஞ்சிட்டு வர போயிட்டு இப்போ வந்துட்டுருக்காரு. இப்போ என்ன வித்தை காட்டாருன்னு பார்ப்போம். சைக்கிள் சீட்டு மேலே காலை வச்சு மேலே ஏறி நின்றுட்டாரு. அடுத்து வித்தையா, நம்ம தலை கம்பி மேலே காலை வச்சு தாட்டா காட்டிட்டு கெத்தா போகிறாரு. கூட என்னமோ பெரிய வித்தையத்தை காட்ட போகிறாருன்னு நினச்சேன். பார்த்தா ஓட்டிட்டு வந்து தரையை பறிச்சு. ஆனால் பாவமே, என்னடா அது, சின்ன பையனா இப்படி ஓட்டுறது? பள்ளிக்கூடம் பால் குடிக்கிற மாதிரியே இருக்கிறான் பையன். ஆள் சீட்டுக்கு மேலே கம்பி மேலே ஏறி வந்துட்டு ஓட்டிருக்கிறான் பையனோட. அழப்பாமே, ஸ்டேரிங் மேலேயே காலை வச்சு ஓட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்துச்சா? இவரை பாருங்கப்பா, நம்மளாம் பைக்கில் தானே இந்த மாதிரி பார்த்துருப்போம், இவர் சைக்கிள்லேயே வரக்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா? வேறு லெவலாக போயிட்டுருக்காரு. எப்படி இருந்தது இந்த லுக்கிங், அந்த சைக்கிள் எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பாருப்பா, கம்மி மேலே காலை வச்சு மேலே நின்று சைக்கிளவே அப்படியே அட்டகாசமாக விளையாடுறாரு.
நம்ம தலை சூப்பர்மேன் மாதிரியே சைக்கிளே படுத்துட்டு ஓட்டிட்டு வர்றாருங்கம்மா. கெத்தா வேற லெவலில் வர்றாரு தலைவர். சொல்ல போனால் பெரிய ஆள் தான்ப்பா, காலு மேலே காலை போட்டு சைக்கிளே விளாசுறாருப்பா. வீடியோவில் மாதம் வந்து நல்லா காலை விரித்து நல்லா ஜாலியாக சேர் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக போகிற மாதிரியே போகிறாரு. புதுசாக பாருங்க, ஆக்சன் ஹீரோ மாதிரியே நீயே உதைக்கிற மாதிரியே போகிறாரு. இப்போ கையை ரெண்டு மேலே தூக்கிட்டு ஹாய்னு தாட்டா காட்டிட்டு வர்றாரு. இப்போ ஹீரோ சைக்கிள்லேருந்து கையை விட்டுட்டு வணக்கம் சொல்லிட்டு ஜாலியாக போகிறாரு. நடிகர் விஜய் சார் கூட தேர்தலை போ ஓட்டு போட வரும்போது இந்த மாதிரி தான் கெத்த மாசாக வந்தார். இப்போ சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஒரு ஹாய் காட்டிட்டு திரும்பவும் அவர் அடுத்தது வேறு லெவலில் வெறித்தனமாக அவர் பண்ண போகிறாரு. ரிவர்ஸ்லேயே போகிறாரு சைக்கிளில். இவ்வளோ திறமையாக இருக்குது, இவ்வளோ திறமையை நீங்கள் செய்யுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் ரைடிங் அப்படிங்கிற படுத்துட்டு ஃப்ளைட்டில் அப்படியே பறக்கிற மாதிரியே பறந்துட்டே போகிறாரு. சைக்கிளையே வித்தை காட்டுறாரு. எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் அவர் கால் மேலே காலை போட்டு கெத்தா நின்று ஸ்டாப் ஆகி நின்றுட்டார். இப்போ அவர் வந்து அவரோட ஸ்டைலில் கெத்தா மாசா நின்று இப்போ நின்று ஸ்டார்ட் பண்ணி அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ ஃபிலிம்லேயே வர்ற மாதிரி பார்ப்பீங்கன்னா வேறு லெவல் சைக்கிள் விளாங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் வச்சு தான் நான் அடுத்த வீடியோ என்ன போடுறோம்னு பேசிக்கோ.